நடக்குமா, இவர்களுக்கான பாடத்திட்டம் என்ன, இவர்களுக்கு தேர்வு நடக்குமா, தேர்வில் மதிப்பெண் அளிக்கப்படுமா, மதிப்பெண்ணுக்கு மதிப்பு இருக்குமா? இப்போ நான் வந்து ஆதி தமிழ் குடி பறையன், என்னைய உயர் சாதி என்று இருக்கிறவர் தெருவுக்குள்ளே நுழைய விடுவாங்களா? என்ன ஆளுகன்னு கேட்பேன். நாம் போய் எந்த திண்ணில் உட்காந்து பாடம் நடத்துறது? இல்லம் தேடி கல்வி தங்கச்சி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சரி, நான் உயர் சாதி, நான் ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி தமிழ் குடிகள் பறையர்கள் வாழ்ந்த பகுதியில் போய் நான் பாடம் நடத்துவேன். பிள்ளைக்கு அவ்வளவு சோசியல் சமத்துவம் வந்து ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்துருச்சு அந்த நாடு. இது என்ன மாதிரி இருக்குது? சரி, இப்போ இல்லந்தேடி கல்வி போயிடுச்சு, பள்ளிக்கூடம் இருக்குமா மூடப்படுமா? பள்ளிக்கூடம் இருக்குமா மூடப்படும்? இது யார், இது இது எப்படி எப்படிப்பட்ட திட்டம்? பெருந்தலைவர் காமராஜர் அவர் படிக்கலைனாலும் ஒவ்வொரு சிற்றூருக்கும் ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளின்னு கொண்டு வந்த அமைப்பு சரியாக இருக்கு, ஆனால் தரமாக இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது தரம் மேம்பாடு தான். இந்த அமைப்பை தகர்க்கிறது இல்லை. உடனே உடனே ஆர்எஸ்எஸ் திட்டத்தை நிறைவேற்றிட்டு அதில் அவர் பிரமாதமாக சொல்லிட்டார் பாருங்க. முதல்வர் சில கோமாளிகள் திராவிடம் என்ன என்றால் தெரியாமல் கேள்வி ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று எப்படி இருக்கு பாருங்க. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் திராவிடம் என்று சொல்லலாம்.